உங்களின் பலம் எது, பலகீனம் எது? என்னுடைய பலம் உண்மை, என்னுடைய பலகீனம் என்னுடைய கோபம். அரியாசனத்தில் அமர்ந்து ரசிப்பது, ஆண்டியாய் உலகை சுற்றுவது, எதில் அதிக இன்பம்? நான் ஒன்னதான் பார்த்திருக்கேன், இன்னொன்னு பார்க்கல. ஒருவேளை அதுவும் பார்த்தா அதுக்கப்புறம் எதுல இன்பம் சொல்றேன். வாழ்வில் எதற்கு மட்டும் பயப்பட வேண்டும்? அவங்கவுங்க மனசாட்சிக்கு. தங்களை மிகவும் கவர்ந்த ஹாலிவுட் நடிகர் யார், இந்திய நடிகர் யார்? ஹாலிவுட்ல சில சிஸ்டர்லாம், இந்தியால கமலஹாசன். இந்தியாவிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது? இமயமலை. மொட்டை கடிதம். உன் பிறந்த நாள் அன்று மிகவும் அதிக பவர் உள்ள வெடிகுண்டு வைத்து உன்னை கொல்லப் போகிறேன். சின்ன பயிரான உன்னை கொல்ல எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியவில்லை. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, நீங்க கும்பிடுற ஆனவனை கேட்டு பாருங்க. ரெண்டு பேரும் சரியா சொன்னா என்னைக்கோ நான் போனிதான கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஆரம்ப கால ரஜினி, முன்கோபக்காரர், இப்போதைய ரஜினி? ஒரே ரஜினி, அதே ரஜினி தான். புது நிகழ்ச்சிகளில் தாடியுடனும் மீசை இல்லாமலும் வித்தியாசமாக தோன்றுகிறீர்களே, இமேஜ் பற்றி கவலைப்படுவதில்லையா? வெளித்தோட்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் நீங்க என்ன நேசிக்கிறது என் உள்ளத்தின்னு எனக்கு நல்லா தெரியும். ரசிகர்களை மதிக்கும் நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் அவர்களை சந்திக்க மறுப்பது ஏன்? பாருங்க, வெளியூர்ல இருந்து என்ன வந்து பார்க்கணும், சிரமராசு வந்து பார்க்கணும்னா ஓவர் ஆல் சராசரி 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவாங்க. சோ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் சொன்னா 25,000 பேருக்கு 1 கோடி, 50,000 பேருக்கு 2 கோடி. சோ இவ்வளவு பணம் வேஸ்ட். ரெண்டாவது, அவங்க வரும்போது பஸ் லாரி வேன்ல வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க, நிறைய பேருக்கு அடியெல்லப்பட்டிருக்கு. மூணாவது, பொதுமக்களுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் வருது. இதெல்லாம் தடுக்கிறது தான் நான் வந்து பிறந்த நாள் நான் யாரையும் சந்திக்கிறது இல்ல. சமீபத்தில் நடந்த உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்கள். பாஷா வெட்டி விழா பங்கனுங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்ச்சி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சில வார்த்தைகள். என்ன வந்து ஸ்டைல் கிங் சொல்லுவாங்க, நான் ஸ்டைல் கிங் சொன்னா சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தி. நடிப்பிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி என்ன திட்டமிட்டு இருக்கிறீர்கள்? நான் திட்டமில்ல இருக்க மாட்டேன். என்னுடைய இமேஜ், என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளை பாத்துக்க கூடாது. அவங்க வந்து அவங்க காலமில் நிற்கிற மாதிரி செய்யணும். சோ என்னுடைய ஐடியாலஜி அதுல அவங்க மேல திணிக்க கூடாது. அம்மா தெய்வம், இதில் யாருக்கு முக்கியத்துவம் தருவீர்? கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம். அடுத்த பிறவியில் யாராக, எங்கு பிறக்க விரும்புகிறீர்கள்? இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக்கி கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா, ஐயோ அடுத்த பிறவே வேண்டாம். எளிமை, அடக்கம், பணிவு, யாரிடமிருந்து இந்த தாரக மந்திரத்தை கற்றுக்கொண்டீர்கள்? சிவாஜிராவ்கிட்ட இருந்து. அப்பா அம்மா செய்த புண்ணியம் குழந்தைகளை வந்து சேரும் என்று கூறுகிறார்களே, உண்மையா? அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அவங்களதான் போய் சேரும். உங்களுடைய ரசிகர்களில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைங்க தப்பா வச்சுக்க போறாங்க, இருந்தாலும் சொல்லிடுவேன், டிவி பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க, நிறைய விளையாடுங்க, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பொழுதாவது கண்ணாடியில் சிவாஜி ராவை கண்டதுண்டா? சிவாஜி ராவை பார்க்காத நாளே கிடையாது. பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து? உண்மைதான், உண்மைதான். இப்போ நடக்கிற அரசியல், இவங்க நடத்துற அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் இல்ல, அரசியல் என்பது பொதுநலம். சுயநலவாதிங்க அந்த பொதுநலத்துக்கு வரக்கூடாது. சுயநல நினைப்பு இருக்கிறவங்க பொதுநலத்துல இருக்கக்கூடாது. ஏழையே ஏழையா இருக்க விடக்கூடாது. சிலர் வாழ, பலரை தாழ விடக்கூடாது.